ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிட ஒப்புக்கொண்ட இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக இதயங்கனிந்த நன்றியை உருதாக்கி கொண்டுகின்றோம். தீர்மானம் இரண்டு, அமைதியாக கேட்கப்பட வேண்டும். தீர்மானம் இரண்டு, புரட்சி தலைவி அம்மாவுடைய சொந்த தொகுதியான ஆர்கே நகரில் அம்மா அவருடைய அரசினுடைய வாரிசான இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்களை லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற கடுமையான உழைத்திட வேண்டும் என்று சூளுரைப்போம் கழகத்துடைய செயல் வீரர்களே, வீராங்கனைகளே. தீர்மானம் மூணும், வரும் உள்ளாட்சி தேர்தலிலானாலும் சரி, மாநகராட்சி தேர்தலானாலும் சரி, மாவட்டம், நகராட்சி, ஊராட்சி, ஒன்றியங்கள், பேரூராட்சிகள் மற்றும் ஊராட்சி மன்றங்களில் அதிக அளவிற்கு நம்முடைய தொண்டர்களை மக்கள் பிரதிநிதியாக ஆக்குவதற்கு இளைய புரட்சி தலைவின் மூலம் மாண்புமிகு அம்மா அவருடைய திருவடிகளிலே வெற்றியை சமர்ப்பிப்போம் என்பதை தீர்மானம் நான்கு. மாண்புமிகு இதய தெய்வம் அம்மா அவர்களுக்கு துரோகம் செய்த தமிழக மக்களுடைய விரோதி பினாமி ஆட்சியை அகற்றி தமிழகத்திலே மீண்டும் புரட்சி தலைவர் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை இளைய புரட்சி தலைவி அம்மாவுடைய தலைமையில் அமைப்போம் என்று தீர்மானிக்கப்படுகிறது. தீர்மானம் ஐந்து, தமிழகத்தில் மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்ல ஆட்சி இளைய புரட்சி தலைவி அம்மா அவருடைய தலைமையில் அமைத்திட வேலைக்காரி சதிக்கலாருடைய கும்பலையும் திமுகவையும் தவிர வேறு எந்த இயக்கமும் நம்முடைய தீபா அம்மா அவர்களுக்கு முன்வந்து ஆதரவு கொடுத்தால் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியேற்கின்றோம். தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு சீர்கேட்டை அகற்றவும் குறிப்பாக பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு அளிக்கும்படி தமிழக அரசை இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் விவசாயிகளுக்கு எதிராக மத்திய அரசு கொண்டு வந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எதிர்த்து தங்கச்சி மடத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவர்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்த வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர், நாட்டு மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம் இளைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியை அவருடைய பொற்பாத மாலர்களை நாம் சமர்ப்பிக்கின்றோம். ஏழை எளியவரை வாட்டி வதைக்கின்ற எடப்பாடியினுடைய வேலைக்காரனுடைய அரசாங்கம் பெட்ரோல் டீசல் மீதான மதிப்பு கூட்டு வரியை அபரிவிதமாக உயர்த்தி இன்றைய தினம் பேருந்தினுடைய கட்டணம் கடுமையான அளவிற்கு உயர்த்தப்பட்டிருக்கின்றது, விலைவாசி உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதற்கு வித்திட்ட தமிழக அரசை கண்டிப்பதோடு உயர்த்தப்பட்ட வேலைக்காரனுடைய அரசாங்கம் மதிப்பு கூட்டு வரியை மீண்டும் திரும்ப பெற வேண்டும் என்று கோரிக்கையை நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துகின்றோம். தீர்மானம் ஒன்பது, தமிழகத்துடைய சாமானிய மக்கள் பாதிக்கின்ற வகையில் பேருந்து கட்டணத்தையும் மறைமுகமாக உயர்த்தி தமிழக அரசை கண்டிப்பதுடன் இன்றைய நாம் ரேஷன் கடையிலே போதிய அளவிற்கு அரிசி கொடுப்பதில்லை, ரேஷன் கடையிலே பாமாயில் இல்லை, ரேஷன் கடையிலே சர்க்கரை இல்லை, ரேஷன் கடையிலே மண்ணெண்ணெய் இல்லை. ஆகவே மக்கள் நலன் கருதி அதனை உடனடியாக தமிழக அரசு அதனை உடனடியாக மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களே விநியோகிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த கூட்டணி வாயிலாக நாங்கள் வலியுறுத்துகின்றோம். தீர்மானம் பத்து, ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி பெற்ற உடன் நிரந்தர அலுவலகம் அமைத்து தொகுதி மக்களினுடைய அனைத்து குறைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்த்து வைப்பதென்று இந்த கூட்டம் தீர்மானிக்கின்றோம். ஆர்கே நகர் தொகுதியில் நிலவி வரும் குடிநீர் பிரச்சனைக்கு நிரந்தரவு காணப்படும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக தீர்மானிக்கப்படுகிறது. மீனவர்களுக்கும் விவசாயிகளுக்கும் ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு காண ஆவணை செய்யப்படும். ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியிலே வசிக்கும் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றோம். ஆகவே நம்முடைய இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவருடைய மரணத்தில் ஏற்பட்டுள்ள சந்தேகங்களுக்கான கழக தொண்டர்களுக்கும் பொதுமக்களுக்கும்
நாம் தெளிவுபடுத்துவதற்காக மத்திய அரசு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும். தவறு பட்சத்தில் நீதிமன்றத்தில் நம்முடைய வருங்கால முதல்வர் நம்முடைய ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வீராங்கனை நம்முடைய ஜே தீபா அவர்கள் ஆணையிட்டால் நாங்கள் வழக்கு தொடர்வோம் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே ஆர்கே சட்டமன்ற தொகுதியை தமிழகத்தினுடைய தலைச்சிறந்த முதன்மை சட்டமன்ற தொகுதியாக மாற்ற அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ள கழகத்துடைய செயல் வீரர்களும் வீராங்கனைகளும் முழு ஒத்துழைப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம்.